லைகா ப்ரொடக்ஷன்ஸோட பயணம் வந்து 2014 நாங்கள் ஆரம்பித்தோம். கத்தி அப்படின்ற ஒரு பெரிய படம், ஒரு கதையை நம்பி எடுத்த ஒரு பெரிய படம், மாபெரும் வெற்றி படத்தை நாங்கள் எடுத்தோம். அப்போலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பிரம்மாண்டமான படமும் எடுத்துகிட்ருக்கோம். ரம்யா சொன்ன மாதிரி இந்த மாதிரி அழகான சின்ன படங்களும் எடுத்துகிட்ருக்கோம். பட் கண்டென்ட்டை நம்பி நாங்கள் எப்போவுமே வந்து நாங்கள் போயிட்டே தான் இருக்கோம். அது வந்து தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், இப்போ இந்த ஃப்யூச்சர் தெலுங்கு இண்டஸ்ட்ரி, பாலிவுட், எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் பிளான்ஸ் வச்சுருக்கோம். யூ வில் பி ஹியரிங் தோஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ப்ரிட்டி சூன். எங்கள் சேர்மனோட விஷன் எப்போவுமே வந்து கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது தான். அதை தான் நாங்கள் படத்துலேயும் வந்து நாங்கள் வெளியில் கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். அது டிஸ்ட்ரிபியூஷனாகவும் இருக்கட்டும், ப்ரொடக்ஷனாகவும் இருக்கட்டும், மூவிஸ் லைக் நானும் ரவுடி தான், அண்ட் அட் த சேம் டைம் மூவிஸ் லைக் கரு 2.0, கத்தி, வீவ் ஹேட் அ மிக்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஜான்ரஸ் பட் குட் ஸ்டோரிஸ் அக்ராஸ் ஆல் ஜான்ரஸ். கரு இஸ் வெரி ஸ்பெஷல் டு ஆல் ஆஃப் அஸ். ஏன்னா எப்படி லைகாவோட பாலிசி வந்து கண்டென்ட்டை நம்பி நாங்கள் எடுக்கிறோமோ அந்த மாதிரி அந்த கதையை அந்த கருவை நம்பி எடுத்த ஒரு படம் தான் கரு. ஸோ இது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். டைரக்டர் விஜய் ஹேஸ் பீன் அ வெரி குட் ஃப்ரெண்ட் டு ஆல் ஆஃப் அஸ் ஓவர் தி இயர்ஸ். ஸோ இட்ஸ் பீன் அன் ஆனர் ஒர்க்கிங் வித் ஹிம் ஆல்சோ. ஐ வுட் லைக் டு தேங்க் நிரவ் சார், ஆண்டனி, தி ஆர்டிஸ்ட், எவ்ரி ஒன் ஒர்க்கிங் இன் திஸ் மூவி. I would like to officially welcome Sai Pallavi to the Tamil film industry. First, I should say thanks to Vijay, because more than a director, he's a brother to me. From his first movie till this movie, I'm doing all his projects actually. So I'm very happy for that. And I'm expecting so much out of this movie because it's perfectly Vijay's genre. And he's super in this kind of genre of movies actually. And I enjoyed this movie. I hope you all will enjoy. Thank you so much. Lifeline kadacha oru adishtham da Vijay sir. Avarude kadada 10 varshama avarude ella padangalilum work pandra. Na adutha na evlo padam direct pannala avarude ella padathilum na work pannano nenikiren. Thanks pa. Thanks Sai Pallavi. Thank Lyca. Thank you everyone. Like பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பிகாஸ் திஸ் ஹேஸ் ஆல் த பிக்கஸ்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் த க்ரூ நேம்ஸ் அண்ட் எல்லாமே. ஸோ ஹேவ் டு தேங்க் விஜய் சார் ஃபார் கிவிங் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் பிக் ப்ராஜெக்ட். படம் ரொம்ப நல்லா இருக்கு, அண்ட் தே ஹவ் பர்ஃபார்ம்ட் வெரி வெல், அண்ட் ஷீ இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம், அட் ஸ்மால் கேர்ள், அண்ட் வித் ஆல் த லிபர்ட்டி ஃப்ரம் லைகா, ஐ லைக் டு சே திஸ் இஸ் நாட் அ ஸ்மால் ஃபிலிம், திஸ் இஸ் ஆல்சோ பிக் ஃபிலிம். நீங்கள் வந்து ஐ திங்க் த கம்பேரிசன் வாஸ் ராங். ஐ திங்க் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பிக் ஃபிலிம்ஸ் அண்ட் பிக் ஃபிலிம்ஸ் பண்ணுறீங்க, ஸ்மால் ஃபிலிம்ஸே கிடையாது. ஓகே, சர்க்கரை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இனிப்பாக இருக்கா, இல்லை நிலவேம்புன்னு சொன்னால் இனிப்பாக இருக்கா காதுக்கு? நாக்குக்கு வேறு, நாக்குக்கு நிலவேம்பும் சர்க்கரையும் வெவ்வேறு விஷயத்தை கொடுக்கும். நிலவேம்பு வந்து உங்களுக்கு கசப்பையும் ஒரு சர்க்கரை வந்து இனிப்பையும் கொடுக்கும். ஆனால் காதுக்கு கேட்கும்போது மொழியே தெரியாத ஒருத்தங்க அந்த ரெண்டு சொற்களை கேட்கும்போது சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு அந்த இக்கு எரு எல்லாம் வந்து சேர்ந்து காதுக்கு ஒரு ஹார்ஷான சவுண்ட்ஸை கொண்டு வருது. ஆனால் நிலவேம்புன்னு சொல்லும்போது அதில் இருக்கிற அந்த ஒரு ஃப்ளூயிடிட்டி வந்து ரொம்ப இனிமையான ஒரு சொல்லாக கொடுக்குது. இது மாதிரியான சொற்களை ஒலி அமைப்பு மூலமாக மொழியிலேருந்து எப்படி எடுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கான கருவிகள் பண்ண ஆரம்பித்தேன். சாய் பல்லவி வந்து இது அவங்களுக்கு அறிமுக படம்னா சொல்ல மாட்டேன், அவங்க ஏற்கனவே அந்த ஒரு படத்து மூலம் உலகமெல்லாம் அறிமுகம் ஆயிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு அஃபிஷியல் வெல்கம் தான் இந்த படம் அவங்களுக்கு. அவங்களுடைய வந்து அழகு வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க, அழகு நிறைய விதம் அழகில் வந்து பார்த்த உடனே வந்து ஒரு மயக்கம் தர அழகு, ஒரு காதல் தர அழகு, அது மாதிரி ஒரு கிளர்ச்சி தர அழகு, நிறைய விதமான அழகு இருக்குது. அவங்களோட அழகு வந்து பார்த்த உடனே மனசுக்கு அமைதி தர ஒரு அழகு. ஸோ அந்த ஒரு அழகை வந்து ரொம்ப அழகாக வந்து விஜய் வந்து இந்த படத்தில் கேப்சர் பண்ணியிருக்காங்க. வெரோனிகாவோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்தில் வந்து எனக்கு விஜய்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், அவர் வந்து அடல்ட்ஸ் எல்லாரையும் வேலை வாங்குறத விட குழந்தைகள் அவர் எவ்வளோ அழகாக அவர் வேலை வாங்குறாரு. அவர் ரொம்ப அவரை தெய்வத்திருமகள் ஆகட்டும், அவருடைய மற்ற படங்களாகட்டும், இந்த படம் ஆகட்டும், அடுத்து அவர் பண்ணிட்டுருக்கிற லக்ஷ்மி ஆகட்டும், ஒவ்வொன்றத்துலேயும் குழந்தைகளுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரியை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த படத்தோட பாடல்கள் கண்டிப்பாக நிறைய பேரை வந்து ஒரு சென்றடையும். நான் வந்து இந்த பாடல் வந்து ரொம்ப ஒரு கமர்ஷியல் பாடல்கள் போட்டோன்னே இன்ஸ்டன்ட் சார்ட் பஸ்டர்ஸ்னால் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த பாடல் ரொம்ப ஆழமான பாடல். இந்த பாடலை கேட்கும்போதோ படத்தோடு சேர்ந்து பார்க்கும்போதோ இந்த பாடல் வந்து உங்களால் மறக்க முடியாத பாடல்களாக இருக்கும். அந்த மாதிரி பாடல்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு தந்த விஜய் அவர்களுக்கும் லைகா நிறுவனத்துக்கும் சாம்க்கும் என்னுடைய நன்றி. படத்தோட குழு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. கடைசி தாலாட்டா இல்லை முதல் தாலாட்டா ஒன்றுமே புரியலை. அது ஒரு மாதிரி ஒரு அழுகம் வந்துச்சு அந்த லிரிக்கை அவர் கேட்கும்போது. ஆனால் அது அப்போ நம்ம அதை காமிச்சோம்னா ரொம்ப ஏதோ நம்ம வந்து வேணும்னு அவர் சொல்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. அந்த இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். மதன்கரைக்கு சார், ஆக்சுவலி இந்த படத்தில் இருக்கிற எல்லா சாங்குமே நீங்கள் வேறு லெவல் பண்ணியிருக்கீங்க, வேறு லெவல். அதாவது ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ மதன்கரைக்கு சார்க்கும் சரி, ஆலாலிலோ சாங் பாடின ஸ்வாகதா அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன்.
அது இல்லாமல் இன்னொரு பாட்டு இருக்கும் இந்த படத்தில். வழக்கமாக வந்து ஒரு ஒரு இந்த படத்தில் வந்து சாங்க்கான ஸ்கோப் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்க்கு தான் ரொம்ப அதிகமான ஒரு வேலை இருந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு 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 மேரேஜ் சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி வழக்கமாக வந்து ஒரு 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 பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் பண்ணணும் அந்த இடத்துல, ஆனால் சரி ஓகே ஒரு சாங்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு சாங் பண்ணோம். அந்த சாங் நல்லா வந்திருக்கு, அது சத்யபிரகாஷ் பாடியிருக்காரு. சத்யபிரகாஷ் அனிதான்னு சொல்லி ஒரு லேடி ஒருத்தவங்க பாடியிருக்கிறாங்க, நேஹா வேணு கோபால்னு சொல்லி பாடியிருக்கிறாங்க. ஸோ அந்த பாட்டும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓவராலாக இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதை ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ஒரு கர்வமாகவும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு அழகான ஒரு படம், ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு அந்த குழந்தையோட நடிப்பும் சரி, சாய் பல்லவி அவங்களோட நடிப்பும் சரி, ஓவராலாக ஒரு எமோஷ்னலான ஒரு படத்தில் நானும் இருக்கேங்கிறதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் வந்து விஜய் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே ஜீசஸ் கிரைஸ்ட்டு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் ஸ்வாகத்தா ஆலாலிலோ பாட்டு என்ன பாட வச்சார் சார், இது ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு எப்படி பேச தெரியல, இந்த பாட்டு பாடினதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரம் நான் வந்து ஐ ஃபெல்ட் தட் இம்பேக்ட், யூனோ அந்த இம்பேக்ட். நீங்கள் இந்த பாட்டு கேட்கும் போது உங்கள் எல்லாருக்குமே ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா குழந்தைய பற்றி ஒரு சோலோ பாட்டை பாட கிடைக்கிறது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, அது எல்லாருக்கும் கிடைக்காது, அது எனக்கு கிடைச்சிது. ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ சாம், தேங்க்யூ விஜய் சார், தேங்க்ஸ் அ லாட். பாடணும்ல ஆலாலிலோ ஆலாலிலோ, நீ பாட மறந்திட கேட்டாளிவள் கண்ணீரன முந்தியன, நீ கொஞ்சாத உன் செல்ல துகளிவள். லைக்கா நிறுவனத்தோட எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் தொடர்பு உண்டு. நம்ம திரைத்துறையில் வந்து இப்போ தான் சமீபமாக எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது, ஆனால் எனக்கு மட்டும் லைக்காவோட கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் தொடர்பு. எப்படின்னா நான் லண்டன் போகும்போதெல்லாம் அங்கேருந்து இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு லைக்கா கார்டு தான் யூஸ் பண்ணுறது. ஸோ அப்போ அந்த லைக்கா கார்டை யூஸ் பண்ணி இப்போ பார்த்தா இப்போ லைக்கா எடுக்கிற ப்ரொடக்ஷனில் நான் நடிச்சிருக்கேன். அதுக்கு லைக்காவுக்கும் என்னுடைய ஏஎல் விஜய் சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. மோரோவர் இந்த படம் வந்து ஷூட்டிங் நடந்த டேஸில் வந்து டைம் போனது தெரியல, அந்த மாதிரி ஒரு இனிய அனுபவம். ரொம்ப அற்புதமாக டைரக்ட் பண்ணார் சார். அதே மாதிரி சாய் பல்லவி அந்த குழந்தையின் பர்ஃபார்மன்ஸ் வந்து இட் இஸ் அமேசிங், ஒண்டர்ஃபுல் திஸ் மூவி. அந்த ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சூப்பர். அண்ட் பேர்ட்ஸ் நிறையா இல்லை, பட் இருந்தாலும் தேங்க்ஸ் ஃபார் ஏஎல் விஜய் சார் அண்ட் லைக்கா நிறுவனத்திற்கு நன்றி. எனக்கு வந்து ஏஎல் விஜய் கூட தான் முதல் படம், லைக்கா கம்பெனிக்கு என்னோடய முதல் படம் தான், அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏஎல் விஜய் கூட என் சன் ஒர்க் பண்ணார், இருந்தாலும் எனக்கு போன படங்கள் எல்லாம் கூப்பிடல, அவர் இந்த படம் மட்டும் கூப்பிட்டார், சரி வந்து ஒர்க் பண்ணேன். நான் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் என்ன விஜய் வந்து ரொம்ப கூலஸ்ட் டைரக்டர் நான் பார்த்ததில்ல. ஏன்னா நம்மக்கிட்ட குழந்தைகிட்ட சொன்ன மாதிரி குழந்தைகிட்ட வேலை வாங்குறது நம்மக்கிட்டேயும் வந்து எப்படி வேலை வாங்கணும் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கார். ஏன்னா நாம் ரெகுலராக பண்ணி பழக்கமான சில விஷயங்கள்லாம் அப்படியே பண்ணுவோம். ஒன்றே ஒன்று இல்லை இல்லை சார், அதை கொஞ்சம் அப்படிப்பார். என்னடா சொல்கிறாரு, நம்ம எப்பயும் பண்ணுறோம் தானே பண்ணுறோம் அப்படின்னு யோசனை வரும். பட் ஆனால் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதோட எஃபெக்ட் தெரியுது. நடிக்கும் போது மட்டும் இல்லை, டப்பிங்கில் வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் எனக்கு சொன்னார், நானே அது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஓ இந்த மாதிரிலாம் வேறு பண்ணிக்கலாமான்னு. அந்த மாதிரி அவர் ரொம்ப கூலஸ்ட் டைரக்டர். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். நன்றி அத்தனை டெக்னீஷியனுக்கும் நன்றி, வணக்கம். மதர் அண்ட் டாட்டருக்குள்ள சென்டிமெண்ட்ஸ் எவ்வளோ கிளியராக பியூட்டிஃபுல்லாக எடுத்துருந்துருப்பார். அண்ட் ஆல்சோ ஒர்க்கிங் வித் ஆல் டெக்னீஷியன்ஸ், நீரவ் ஷார் வந்து பியூட்டிஃபுல்லாக ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்காரு. கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இதில் எல்லாமே பாதி பேர் லேடிஸ், ஒர்க்கிங் வித் ஆல் ஸோ பியூட்டிஃபுல் எனர்ஜி. எப்படி இருப்பாங்க தெரியுங்களா, அடுத்த நிமிஷத்துக்கு அடுத்த காஸ்டம்ஸ் மேடம் மேடம் அப்படி பொலைட்டாக வந்து கூப்பிடுவாங்க. ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், பிஆர்ஓஸ், ஒர்க்கிங் பண்ண எல்லா டீம்லேயும் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஆசையாக இருக்கும். ஷூட் முடியும்போது எனக்கு அழுகையே வந்துருச்சு, அந்த 10 டேஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்டு ரவி சார் இவங்களோட எல்லாரோடையும் இப்படி உக்காந்துட்டு நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அப்புறம் திடீர்னு பேசிகிட்டே இருப்போம், திருப்பியும் எமோஷ்னல் சீன்ஸ்லலாம் ஆக்ட் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நல்ல படங்கள் ஒர்க் பண்ணோம், லைக்காவில் நான் ஒர்க் பண்ணுறது ஃபஸ்ட் டைம்,
தேங்க்யூ வெரி மச். இது மாதிரி பெரிய படங்களில் ஹிட் படங்களில் நடிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் எங்களுடைய ஆசை. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். விஜயோட நான் ஃபஸ்ட் படத்துலேருந்து நடிச்சிக்கிட்டு இருக்கேன். விஜய் என்னோடய ரொம்ப பிரதர் தான். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று இருக்குது. நான் விஜய் எனக்கு யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் விஜயோட அப்பா கிட்டலாம் சின்ன வயசில் நான் சான்ஸ் கேட்டு போயிட்டுருக்கேன். நான் அப்போது அவர் டெய்லி எவ்ரி வீக் வர சொல்லுவார், டீ வாங்கி கொடுப்பாரு, பிஸ்கட் வாங்கி கொடுப்பாரு, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் தம்பின்னு சொல்லிட்டே இருப்பார் அவர். ஸோ அது மூலிமா வேறு ஒரு சான்ஸ் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு விஜயோட அப்பா. ஸோ அவருக்கு தான் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். நான் தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தில் விஜய் இஸ் மை பிரதர், லைக் மை யங்கர் பிரதர் அண்ட் அவர் இன்னொரு பிரதர் உதயம், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். இந்த படத்தில் நாங்கள் எல்லோரும் நடிச்சு அதனாலுமே ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். நாங்கள் நிறைய விஷயங்கள் இவங்களோடலாம் ஆக்ட் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு விஜய்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் பர்சனலி விஜய், தேங்க்ஸ் அ லாட். விஜய் சாரோட மூணாவது படம் அது மெட்ராஸ் பட்டணம், தெய்வத்திருமகள், இப்போ கரு. எல்லாருமே எனக்கு காமெடி காமெடினு யூஸ் பண்ணுவாங்க. இவர் மட்டும்தான் ஒரு ஒரு படத்தில் ஒரு ரோல் கொடுப்பாரு. ஸோ தேங்க்ஸ் விஜய் சார் ஃபார் தட். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு படத்தில் எனக்கு கூப்பிட்டு ரெண்டு படம் கேப் கொடுத்துட்டு அப்புறம் தான் கூப்பிடுவார். ஸோ அடுத்த ரெண்டு படத்தை சீக்கிரம் முடிங்க சார், ஸோ தட் அடுத்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச். ஹாய். ஹாய். Do you know Tamil? No. Can you say one word in Tamil? Vanakkam. Vanakkam. Okay, enough. So, you worked in Karu. It's your first film. How was the experience working in Karu? Awesome. Awesome. How was director Vijay uncle? Awesome. For everything awesome, huh? Do you know any song from the movie? Can you sing a few lines for us? Sing. Alalilu, alalilu, ne param murki kitane var mutyakar neun jaan tukar. So cute. Thank you so much, Veronica. That was so so cute. Okay, what's gur se dekh? Gur se dekh. ஓகே, கூர்சே தேக் பின்னாடி வந்து ஒரு கதை இருக்குது. ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், கூர்சே தேக்னா வந்து முறைச்சி பார்க்குறது. ஸோ இந்த படத்தில் வந்து டைரக்டர் விஜய் இவங்க எப்படி வேலை வாங்குவாங்கன்னா, கூர்சே தேக் அப்படின்னு அவர் சொன்னார்னா உடனே முன்னாடி யார் நிற்கிறாங்களோ அவங்கள பார்த்து முறைக்கணும். அது மட்டும்தான் வந்து வெரோனிக்காக இந்த படம் முழுக்க தெரியும். ஸோ யூ ப்ளீஸ் சூஸ் த்ரீ பீப்புள் ஹியர், ஓகே, அண்ட் தென் கூர்சே தேக் டு தெம். ஃபர்ஸ்ட் சாய் பல்லவி, கூர்சே தேக். Okay, director Vijay uncle, gur se dekh. Okay, editor Anthony, gur se dekh. Nicely gur se dekh, more gur se dekh. Super Veronica, excellent, excellent, excellent. Thank you. Thank you so much. Do you want to say anything? Do you want to say anything more? Do you want to say something? Okay, that's it? Okay, thank you. One second, Veronica. Just one more thing, last question I want to ask you. Okay. Tell us about your role in Karu. What is your role? I'll not tell you. Surprise. Everybody, please watch my Karu movie theater. Actually, na nadika aarambichade vandu romba coincidence adha nadanduchu. And indha maadhiri tharchayala nadika vandha enakku ivlo anbu ivlo support kuduthathu. And when Premam released, most of the support and love came from Tamil Nadu and Tamil audience nalla da vandu ipo na inge ipdi iruken illaina adu kandipa nadandirukadu and idu varaikkum oru Tamil padathoda medaila vandu na ninna thank you solla nenchitirundhen. So here it is, ellarkum enoda heartfelt thanks. Thank you very very much. Ena neenga illaina idella nadandirukadu and for somebody who hasn't seen any of this, ivlo love kadachodna neriya responsibility adoda seidu vanduchu. So அதனால தான் யாராவது பார்க்கும்போது பிரேமம் முடிச்சுட்டு என்கிட்ட கேட்கும்போது எப்போ நீங்கள் உங்களோட அடுத்த தமிழ் படம் ஃபர்ஸ்ட் தமிழ் படம் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது ஐ டென்ட் ஹாவ் அன் ஆன்சர். ஏன்னா கேட்கும்போதெல்லாம் பயம் வரும், ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நல்ல படமாக பண்ணும், ஏன்னா இவ்வளோ அன்புக்கு வந்து நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருந்து ஒரு நல்ல படம் பண்ணுன்ட்டு அதனால தான் இவ்வளோ நாள் எடுத்தேன். அண்ட் அதனால இப்போது விஜய் சார் வந்து வென் ஹி நரேட்டட் கரு, அப்போது என்னோட மைண்டில் ஓடிட்டு இருந்தது ஒன்றே ஒன்று தான், இவ்வளோ நாளாக வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்டோரி, திஸ் மைட் பி இட்.
And so I thought, okay, maybe we should start discussing about it. And then we finally went. And ipo paakumbodhu, it brings back so many memories. Ena, we got emotionally attached to the film to an extent where that generally oru padam pannumbodhu, we take a part of the character and we come out. So in the padam pannittu na veetukku pombodhu, I remember calling Vijay sir and telling her, the baby's mom also saying, can I adopt her? Can I take her back home? Because I got totally connected to Veronica. So andalavukku we put our heart and soul into this film. And adukartha, so thank you so much Vijay sir. And another thing, shoot panni mudichaprom na anga aludhu ellam panni mudichittu baby moot appadi vandu nikkuma yaarume enna paakave maatanga ellam paapa dhaan paapaangala. So I used to go tell sir enna sir ipdi pannitinga, at last you put me with such a awful meaning you put me in an awful state where I have to be so less in front of a little baby who came and stared at me. Andala sir you make me do a little more please sir unnu konja nadikavenga appdin solittirundhe. So too much pressure enakku baby koda nadichadukku. I hope all of you see this film the exact same way and love the film the way we did, and you can get the emotion out of it. And unnu enna solnunna, in the padathula vande we've shown the emotion between a mother and her unborn child. So idorde vande, if you're able to feel it and if you're able to sense it in yourselves, that itself is a big success for us. So and I would like to thank Nirav sir, Vijay sir, and all the artists, and then Anthony sir, and the ADs and the other technicians. Thank you so very much for this opportunity. I hope you all enjoy the film. Thank you so much. Or chinna or ellarku or shocking news solren, adu yaarukku solla therikum, indha photo la irukka kulandhiyum Veronica onnu kedaiyadhu. Naanga audition panni indha kulandhai naanga eduthom, andha kulandhai enakku chinna or konjam jaasthiya irukko appdin or chinna or bayam irundhathu. Adanalai naalai kaalai shooting ponom, indha kulandhai book pannitom Bombay la irundhu, vera kulandhai kedaikala. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர் பாம்பேலேருந்து சார் நான் ஒரு புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க. அந்த ஆடில் இந்த குழந்தை இருந்தா வெரோனிக்கா இருந்தா, அப்போ தான் அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் யாருக்கும் தெரியாது, நான் உடனே அந்த குழந்தைய சேஸ் பண்ணி எப்படியாவது பிடிங்க அந்த குழந்தைய அப்படின்னு என்னோடய கோஆர்டினேட்டர் பாம்பேயில் சொன்னேன். அவங்க டெல்லியில் இருந்திருக்காங்க. அப்போ குழந்தை அப்போ டெல்லியில் இருக்கான்னு எங்களுக்கு தெரியும், அப்போ தான் தெரியும் எங்களுக்கு. நாங்கள் உடனே டெல்லிக்கு போகிற வச்சு அவங்க ஏதோ பார்ட்டி போயிட்டு மதியானம் தான் எழுந்திரிச்சிருக்காங்க. 2:00 தே காட் அ கால் டு கம் டுமாரோ ஷூட் அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நான் பல்லவிக்கு சொல்ல இந்த குழந்தை மாறிச்சிட்டேன். சாய் பல்லவி வந்து அவங்க அப்படின்றது வெரோனிகா பார்ட்டிக்கு போனது நான் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதான் இல்லை இல்லை. ஸோ அந்த குழந்தை வந்து காலைல வந்துருச்சு, எனக்கு தெரியாது இந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்தது கிடையாது. ஒரு ஆடு பார்த்தேன், நான் உடனே கூப்பிட்டேன். காலைல நைட்டே நான் பார்த்துட்டேன். நைட் நான் ஆஃபீஸில் வெயிட் பண்ணி லேண்ட் ஆகும்போது, யூ லேண்டட் அரௌண்ட் 10:00 நைட், 8:00 நைட் ஷீ கேம் டு ஆஃபீஸ் அரௌண்ட் 10:00. ஸோ நான் வந்து குழந்தைய ஃபஸ்ட் நான் பார்த்துக்கிட்டேன், சரி கரெக்டாக இருக்கா குழந்தை அப்படின்னு. கரெக்டாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலைல பல்லவிக்கு சொல்ல நான் சொன்னேன், என்னோடய உமர் பிரத்யூஷாலாம் சொன்னேன்னா, என்னோடய இபி ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், பல்லவிகிட்ட சொல்லாதீங்க, நான் ரோட்டில் வந்து சொல்ல சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே பல்லவி வந்து ஹோட்டலேருந்து கிளம்பும்போது பார்த்துட்டாங்க, இது யார் குழந்தை அப்படின்னு சொல்லி உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சார் என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? நான் வேணால் டேட் எக்ஸ்ட்ரா தரேன் சார், குழந்தைக்கு வெயிட் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி, இல்லை பல்லவி இருங்க நீங்கள் ஸ்போர்ட் பாட்டுக்கு வாங்க, நீங்கள் குழந்தைய பாருங்கள், அதுக்கப்புறம் இல்லை சார் குழந்தைய மாற்றிட்டீங்களாவே, ப்ளீஸ் ப்ளீஸ் இதுதான் எங்களுக்கு வேணும், இதுதான் எங்களுக்கு கண்டென்ட், வாங்க வாங்க. இவர் மாற்றி மாற்றி சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை. ஏன்னா இந்த குழந்தை வரும்போது அந்த குழந்தைகிட்ட பேசுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகிட்டு, அதுக்கப்புறம் அம்மா அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு இந்த ஷார்ட்டுக்கு. ஸோ எனக்கு அந்த ஷூட்டிங் நாள் மார்னிங் வந்து பிரத்யூஷா வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, குழந்தை மாறிடுச்சு. எனக்கு ஒரே பயம், இதுக்கப்புறம் போய் குழந்தைகிட்ட பேசி, குழந்தை வந்து என்கிட்ட பேசி, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு சீன் பண்ணி, சார் இன்னும் நிறையா நாள் எடுத்துக்கலாம் சார், அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு லெட் இஸ் ஃபைண்ட் அ பேபி ஹூ கேன் டாக் டு மீ ப்ராப்பர்லி, அப்படி இவங்க சொன்னாங்களா சொல்லுங்கள், நான் எக்ஸ்ட்ரா டேட்ஸ் கொடுப்பேன். அதனால் அப்படி பண்ணி ஃபைனலி ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஐ திங்க் ஷீ இஸ் அன் ஏஞ்சல் தட் வி காட். எஸ் ஆமாம், சொல்ல வந்தேன், சரி சார் சொல்லுங்கள். ஸோ அவங்க பார்த்த உடனே ஷி வாஸ் வெரி கன்வின்ஸ், வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடுவேன், வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன்னு சொல்லி ஆமாம் அவங்க அம்மாவை மிரட்டிட்டு இருந்தாங்க. ஆமாம், பிகாஸ் பாப்பா அம்மா கிட்டேயே போல, என்கிட்ட தான் வந்து சாப்பாடெல்லாம் நான் கொடுத்துட்டு இருந்தேன், தூங்க வச்சுட்டு இருந்தேன்னா, சரி நானே கூட்டிகிட்டு போகிறேன் அம்மாவுக்கு கொஞ்சம் கம்மி வேலை அப்படின்னு நான் நினச்சிட்டு, நல்ல விஷயமா சொல்ல வந்தேங்க சார், சொல்லுங்க சார் பார்க்குறேன் சொல்லுங்க நீங்கள். ஓகே, ஸோ திஸ் ஆல் ஹேப்பன், ஒரு எப்பயுமே ஒரு சின்ன விஷயம் நடக்கும், ஒரு ஒரு படத்துக்கு ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னு நாங்கள் எப்பவுமே நம்புவோம். எப்படி வந்து பல்லவி கிடச்சாங்களோ, எப்படி மெட்ராஸ் பண்ணுறதுல ஏமி கிடச்சாங்களோ, ஏன்னா ஏமி வந்து ஒரு ஸ்கூல் போயிட்டு இருந்த பொண்ணு, அது லண்டனில் டக்குன்னு வந்து ஒரு ஆடிஷன் வந்து செலக்ட் பண்ணது தான் நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு நடந்த மேஜிக் தான் இங்கே வெரோனிகா. கண்டிப்பாக
ஒரு தெய்வ திருமகள் சாராவை எப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களோ கண்டிப்பாக அந்த இம்பேக்ட் இந்த வெரோனிகா கொடுப்பான்னு நம்புகிறேன். ஒட்டுமொத்த என்னோடய டீம், அஷன் டைரக்டர்ஸ் பார்கவி அண்ட் என்டையர் லைகா டீம் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் டீம் பிரேம் எல்லாருக்குமே ரொம்ப உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு. இது இன்னொரு முக்கியமான ஒரு பர்சனை பற்றி நான் சொல்லி ஆகணும். அவர் யாருன்னா நாக சௌர்யா. நாக சௌர்யா இஸ் நாட் இயர் நாக் இட்ஸ் ஐ திங்க் இட் என்ன பிரில்லியன்ட் ஜாப். நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக அது இல்லை நல்ல ஒரு ஆப்ஷன் ஒரு அவுட் ஆஃப் சீட் அவுட் ஆஃப் மைண்ட் மாதிரி எல்லாம் மறந்துருக்கலாம். பட் எல்லாருக்குமே தெரியும் ஐ திங்க் இஸ் டென் அ வெரி குட் ஜாப் நாக். ஐ திங்க் ஐ டோன்ட் நோ யூ குடன் கம் டுடே இஸ் நாட் இன் டவுன். ஸோ நாக் அவர் வந்து கண்டிப்பாக தமிழ் படத்தில் இல் கிரியேட் ஒன் பிக் இம்ப்ரெஷன். ஐ ஹோப் யூ டூ லாட் மோர் மூவிஸ் இன் தமிழ் அண்ட் விஷ் யூ ஆல் குட் லக். இஸ் ஆல்ரெடி டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் தெலுங்கு. விஷிங் எம் வெரி வெரி குட் லக் அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ அகேன். தேங்க்ஸ் டு மை பிஆர்ஓ டீம் சுரேஷ் சந்திர சார் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்ஸ் டு ரம்யா ஒன்ஸ் அகேன். Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe panunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon, please press that. You will get latest news from this channel.